Hi viewers, welcome to Nimmas Cafeteria. Channel subscribe பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிடிக்கருணை மசியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கருணக்கிழங்க வந்து நான் வேக வச்சு மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில என்னென்ன பொடிகள் சேர்த்தணும் அப்படினு பார்த்தறலாம். 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1/2 கிலோ கருணக்கிழங்குக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நான் கரைச்சு வச்சிருக்கேங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நாம எடுத்து வச்ச இந்த புளி தண்ணி எல்லாத்தையும் ஊத்தி நாம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வெச்சிட்டோம். இப்போ இத நம்ம தாளிச்சிரலாம். பான் காஞ்சிருச்சு. ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நாம எப்பவுமே மசியல் செய்யிறதுக்கு கண்டிப்பா நல்லெண்ணெய் ஊத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இது ஒரு தடவை டாஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம 1 பச்சை மிளகாயும் 1 தக்காளியும் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி கூட வாசத்துக்கு 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. வதங்கட்டும். இந்த மசியில் உள்ளே போட்டுடலாம். இதில் நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள், உப்பு, புளி எல்லாம் போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கைவிடாமல் இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை பிடிக்க விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்ம மசியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ மல்லி இலைகள் போட்டு இதை இறக்கிடலாம். சிம்மில் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இடையில ஆயில் ஊற்றிட்டு பரட்டிகிட்டே இருக்கலாம். ஃபைனலாக நம்ம கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். பருப்பு சாப்பாடு, சாம்பார், ரசம் எதுக்கு வேணாலும் இதை நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.